ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இரும்பு பாத்திரம் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே உடனே அந்த இரும்பு பாத்திரத்தில் இந்த மாதிரி இந்த இரும்பு துருபிடிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தது கழுவி கழுவி பாத்திரம் துரு போகாது. இதை வந்து ஈஸியாக எப்போவுமே ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த இரும்பு பாத்திரங்களெல்லாம் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. சோப்பு போட்டு எல்லா இடமும் படும்படியே கழுவணும். அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும், ஆனால் துரு போகாது. அந்த அழுக்கை வந்து நீட்டாக கழுவி எடுத்துருங்க. பாருங்கள், நான் கழுவிருக்கேன், ஆனாலும் அந்த திரு போகலை. அதில் மேலே படிஞ்சிருந்த தூசி அழுக்கு தான் போயிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு கடைசியில் இதெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் அப்போ எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப தெரியும். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கழுவுன ஒரு இரும்பு சட்டியை தூக்கி வைங்க. கொஞ்ச நேரம் இந்த இரும்பு சட்டி சூடாகட்டு. அதுக்குள்ளே நம்ம ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இரும்பு பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், இந்த எலுமிச்சம்பழம் மட்டும்தான். வேறு ஒன்றுமே வேண்டாம். இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீட்டாக நம்ம பாத்திரத்தை எப்பவும் போல் புதுசாகவே மெயின்டைன் பண்ணலாம். திரு பிடிக்காமல் சூப்பராக பார்க்கலாம். சட்டி சூடாயாச்சு. இந்த எலுமிச்சம்பழத்தை அதில் புளிஞ்சு ஊற்றுங்க. அந்த எலுமிச்சம்பழம் தோல் இருக்குல்ல, அதை வச்சு அந்த இரும்பு சட்டியில் எல்லா இடமும் படும்படியாக நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த துருவெல்லாம் அப்படி அழகாக வரும். அந்த கலரே மாறி இருக்கு பாருங்கள், எலுமிச்சம்பழத்தோட கலரே. இப்போ உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் பத்தலை அப்படின்னா, நீங்கள் இன்னொரு அரை எலுமிச்சம்பழத்தை கூட பிழிஞ்சு ஊற்றி இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈர நசுப்பு இருந்துச்சுன்னா நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த இரும்பு சட்டி தேய்ச்சாச்சு, தொடச்சி தனியாக வச்சிடலாம், லாஸ்ட்டு கழுவிக்கலாம். இப்போ ரெண்டாவது இரும்பு சட்டியும் அதே மாதிரி அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு நல்லா நீட்டாக தேய்ச்சி எடுத்துடலாம். எல்லா இடமும் படும்படி அழகாக நீங்கள் வந்து தேய்க்கணும். இதையும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா எல்லா இடமும் படும்படியாக ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவலாம். வாங்க, இப்போ ரெண்டு இரும்புச்சட்டியும் சோப்பு போட்டு கழுவிடலாம். பாருங்கள், கழுவும் போதே நீங்கள் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போக்கும் அந்த சட்டி வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, பளபளன்னு இருக்குது. பார்த்தீங்களா, உள்ளே பார்க்குறதுக்கு அப்படி புழுது சட்டி மாதிரியே இருக்கும். பாருங்கள், சூப்பராக எல்லா துருவும் போயிட்டு. பார்த்தீங்களா, பாருங்கள் ரெண்டு சட்டி எப்படி அழகாக ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. இனி இதை ஒரு துணி வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். உள்ளே ஈரத்தை எல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. நல்ல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு அழகாக தொடச்சி எடுத்துருங்க. இனி என்ன பண்ணணும்னா, ஒரு துணியில் கொஞ்சம் எண்ணெய் முக்கி இந்த ரெண்டு இரும்பு சட்டிலையும் எல்லா இடமும் படும்படியாக எண்ணெய் தடவி வச்சுட்டா போதும். நம்ம இரும்பு சட்டி வந்து எப்போவுமே எண்ணெய் நசுப்பு இருந்துகிட்டே இருந்தால் அது திரு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் போட்டு உங்கள் இரும்பு சட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் போட்டு வைங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் அது திரு பிடிக்கவே செய்யாது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.